இளைய ஆய்வாளர்களை அறிமுகப்படுத்தக்கூடிய நோக்கிலே கவியரசர் கலைத்தமிழ் சங்கம், ஸ்ரீ சாரதா நிகேதன் மகளிர் கல்லூரி, உலக தமிழராய்ச்சி நிறுவனம், இந்த மூன்று அமைப்புகளும் இணைந்து இந்த பன்னாட்டு கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்தோம். நான்கு பொழிவுகளையுமே கேட்டவர்கள் உண்மையிலே பாக்கியவான்கள் என்று தான் சொல்வேன். ஏனென்று சொன்னால், இளைய தலைமுறையினர் எவ்வளவு அறிவார்ந்த சமூகமாக, இன்னும் சொல்லப்போனால் மூத்த ஆய்வாளர்களுக்கு சவால் விடக்கூடிய அளவிலே ஆய்வுகளை செய்திருக்கிறார்கள், மிகச்சிறந்த முறையிலே கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் என்பதை இந்த நான்கு நாள் பொழிவுகளுமே மிக நுட்பமாக நமக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றன. தம்பி அபிராவணன் அவர்கள் உண்மையிலேயே மிகச்சிறந்த ஒரு உரையை வழங்கியிருக்கின்றார். குறிப்பாக அவர் டெல்லி பல்கலைக்கழகத்திலே ஆய்வு செய்கின்ற காலகட்டத்திலிருந்து என்னோடு அறிமுகமானவர். நல்ல தேடல் அவரிடம் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிறப்பு நான் என்னென்னு பார்க்குறேன்னா, தொடர்ச்சியான வாசிப்பு, அதே போல தேடல், நல்ல ஒரு கவிஞரும் கூட, ஒரு கவிதை நூலை கூட அவர் இப்பொழுது வெளியிடுவதற்காக முயன்று கொண்டிருக்கிறார். ஒரு அற்புதமான கவிதை, அந்த கவிதை ஒரு அவர் எனக்கு அந்த கவிதை அனுப்பி தந்திருந்தார், அவர் ஒரு வாழ்த்த வேண்டும் என்று. இந்த கவிதையை படித்த பொழுது அவருடைய வாசிப்பு புன்புலம் எனக்கு நன்றாகவே புலப்பட்டது. அந்த கருத்து ஆளுமை மட்டுமல்லாமல் அந்த வார்த்தைகளை, சொல்லாடல்களை அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த தன்மையெல்லாம் மிக நுட்பமாக இருக்கிறது. அந்த வகையிலே தம்பி அபிராவணன் அவர்களுக்கு நான் இந்த நேரத்திலே என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து நான் இன்றைக்கு பேச இருக்கின்ற தலைப்பு சுவடி ஆய்வு கலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் நான் பேச இருக்கிறேன். பொதுவாக இந்தியாவில் வந்து ஏறத்தாழ 31.5 லட்சம் சுவடிகள் இருப்பதாக அறிஞர் பெருமக்கள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த 31.5 லட்சம் சுவடிகளில் பெரும்பாலும் ஏறத்தாழ 50% மேற்பட்ட சுவடிகள் தமிழகத்தில் மட்டுமே இருக்கிறது என்பது என்னுடைய கணிப்பாக இருக்கிற காரணம், தமிழகத்திலே திரட்டப்பட்ட நிலையிலே ஏறத்தாழ ஒரு 5 லட்சம் அளவிலே சுவடிகள் திரட்டப்பட்டிருக்கிறது. பல்வேறு நபர்களிடமும் நிறுவனங்களிடமும் பல்கலைக்கழகங்களிலும் சுவடிகள் இருப்பதை நாம் பார்க்க முடியும். இது இல்லாமல் இன்றைக்கும் கிராமப்புறங்களில் பல்வேறு இடங்களில், குறிப்பாக திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி உள்ளிட்ட மதுரை வரைக்குமாக இருக்கக்கூடிய பகுதிகளிலும், கொங்கு பகுதிகளிலும் அதிகமான ஓலைச்சுவடிகள் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாமல் காஞ்சி, தஞ்சாவூர், கும்பகோணம் அந்த பகுதிகளிலும் அதிகமான தமிழ் சுவடிகள் கிடைப்பதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு பெரும்பாலும் மடங்களில் இருக்கக்கூடிய சுவடிகள் இன்னும் முறையான கணக்கெடுப்பு செய்யப்படவில்லை. பல்வேறு மடங்களில், சைவ வைணவ மடங்களாக இருக்கலாம் அல்லது சமண மடங்களாக இருக்கலாம், எல்லா மடங்களிலும் பல்லாயிரக்கணக்கான சுவடிகள் அங்கே இருக்கிறது. அவை முறையாக இன்னும் சரியாக ஆவணப்படுத்தப்படவில்லை என்பதுதான் என்னுடைய ஒரு கருத்தாக அமைந்திருக்கிறது. உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு ஓலைச்சுவடி பாதுகாப்பகமாகவும், அதே நேரத்திலே ஓலைச்சுவடிகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடமாகவும், அதே நேரத்திலே அதிகமான ஓலைச்சுவடிகளை மாணவர்கள் மட்டுமே கடந்த 2013 இந்த 2020 உள்ள காலகட்டத்தில் ஏறத்தாழ 70க்கும் மேற்பட்ட ஓலைச்சுவடிகளை, அரிய சுவடிகளை எங்களுடைய மாணவர்கள் மட்டுமே பதிப்பித்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், உவேச ஐயா அவர்கள் 73 சுவடிகளை பதிப்பித்திருக்கிறார். அவர் தான் தமிழகத்திலே அதிகமான ஓலைச்சுவடிகளை பதிப்பித்தவர் என்ற பெருமை உண்டு. ஆனால் உலக தமிழராட்சி நிறுவனத்திலே, குறிப்பாக 2013 அந்த உலக தமிழராட்சி நிறுவனத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்ற அல்லது இயக்குநராக பொறுப்பேற்ற விஜயராகவன் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் வந்து வருகிறார். ஒரு மிகப்பெரிய மாற்றம், அந்த குறிப்பாக ஓலைச்சுவடி பாதுகாப்பகம், மாண்புமிகு இதய தெய்வம் அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்திலே ஒரு திட்டத்தை கொடுத்தார்கள். எப்படின்னா 50 லட்சம் ரூபாயிலே ஒரு திட்டத்தை கொடுத்து உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் அரிய சுவடிகளை பாதுகாப்பதற்காகவே ஒரு பாதுகாப்பு வைப்பறை இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு 24 மணி நேரமும் குளிர்சாதன வசதியோடு மிக நுட்பமாக அந்த ஓலைச்சுவடி பாதுகாப்பகம் இன்றைக்கு இயங்கி வருகிறது. இன்னும் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும், எங்களுடைய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஓலைச்சுவடிகள் எல்லாம் மின்மயப்படுத்தப்பட்டு விட்டன. 700 சுவடிகள் என்று நினைக்கிறேன். அந்த 700 சுவடிகளும் விஜயராகவன் ஐயா அவர்களுடைய முன்முயற்சியினால் அவையெல்லாம் முழுமையாக மின்மாற்றம் செய்யப்பட்டு விட்டன. இன்னொன்று, உலக தமிழராட்சி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய சுவடிகளுக்கெல்லாம் இன்றைக்கு அட்டவணைகளும் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பெரும்பான்மையான நிறுவனங்களில் இந்த பணிகள் நடைபெற்றிருக்காது. ஆனால் உலக தமிழராட்சி நிறுவனத்தில் மிக நுட்பமாக அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. பதிப்பு பணியாக இருந்தாலும் சரி, ஏறத்தாழ நான் 2013 அங்கே பணிக்கு சேர்ந்தேன். ஏறத்தாழ நான் மட்டுமே 62 சுவடிகளை அந்த நிறுவனத்தில் பதிப்பித்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, என்னுடைய மாணவர்களையும் முனைவர் பட்டத்திற்காக நான் ஓலைச்சுவடிகளை கொடுத்து பதிப்பிக்க செய்து கொண்டிருக்கிறேன். குறிப்பாக யானை மருத்துவம் ஒருவர் பதிப்பித்திருக்கிறார், பதிப்பித்து முடிக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறார். இன்னொருவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புதினம், ஒரு புராணக்கதை ஒன்றை
பதிப்பித்து இன்றைக்கு முன்னேற்பட்ட ஆய்வு பெறக்கூடிய தன்மையில் இருக்கிறார். என்னுடைய மாணவர்களை பெரும்பாலும் நான் வந்து எம்ஃபில் பட்டம் செய்யக்கூடியவர்களையும் கொலைச்சுவடிகளை தான் பதிக்க வேண்டும் என்று நான் சொல்லக்கூடிய ஒரு வழக்கிலே தொடர்ச்சியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரிய ஓலைச்சுவடிகளை எப்படியாவது பாதுகாக்க வேண்டும், அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கிலே மிகச்சிறப்பாக எங்களுடைய நிறுவனம் பணியாற்றி கொண்டிருக்கிறது. எங்களுடைய நிறுவனத்தில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வளர்ச்சி, ஒரு பெரிய புதிய கட்டடத்தோடும் பழந்தமிழர் வாழ்வியல் காட்சிக்கூடம் என்ற ஒரு அமைப்பு, அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டவர்கள் இங்கே வருகின்ற பொழுது அவர்களை வரவேற்பதற்காக ஒரு பண்பாட்டு வரவேற்பு மையம் ஒன்றை எங்களுடைய இயக்குநரையா அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். அவர்களோடு பல்வேறு நாட்டவர்களும் அங்கே வந்து பல்வேறு பண்பாட்டு கூறுகளை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு இடத்தை அவர் அங்கே அமைத்திருப்பதையும் பார்க்க முடியும். அது மட்டுமல்லாமல் ஏறத்தாழ 1000க்கும் மேற்பட்ட அரிய நூல்களை எங்களுடைய உலக தமிழராட்சி நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது. ரொம்ப முக்கியமான விஷயம் தான். 1000க்கும் மேற்பட்ட அரிய நூல்களை எங்களுடைய நிறுவனம் எங்களுடைய நிறுவன பேராசிரியர்கள் அவருடைய முன்முயற்சினால் இன்றைக்கு வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள். நீங்கள் ஒரு பல்கலைக்கழகத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் கூட இத்தனை நூல்கள் வெளி வந்திருக்காரு. அந்த அளவிற்கு மிக அற்புதமான பணிகளை உலக தமிழராட்சி நிறுவனம் ஓலைச்சுவடிகள் துறை மிக நுட்பமாக செய்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அதைவிட நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், நான் இந்த நேரத்தில் பதிப்பிற்குரிய எங்களுடைய இயக்குனர் விஜயராகவன் ஐயா அவர்களுக்கும் அதுபோல தமிழ் வளர்ச்சித்துறையுடைய தலைவர் எங்களுடைய மாப்பா பாண்டியராஜன் ஐயா அவர்களுக்கு நான் ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், நான் கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளாக உவேசா ஐயா அவர்களுடைய பெயரில் ஒரு அறக்கட்டளை ஒன்றை நிறுவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தேன். அது இப்பொழுது அந்த அறக்கட்டளைக்கு 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள். இந்த 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு என்பது நிச்சயமாக நான் மிகப்பெரிய வியப்பாக பார்க்கிறேன். ஏனென்று சொன்னால், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரிய சுவடிகளை பதிப்பித்து வெளியிடுவதற்கு இந்த நிதி நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை செய்யும் என்பதை நான் நம்புகிறேன். எனவே அந்த வகையில் அமைச்சர் அவர்களுக்கும் நம்முடைய என்னுடைய இயக்குனர் உலக தமிழர்களுடைய இயக்குனர் ஐயா விஜயராகவன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை துவங்குகின்றேன். நம்முடைய தமிழகத்திலே நான் ஏற்கனவே சொன்ன போல ஏறத்தாழ 500,000 தமிழ் சுவடிகள் பதிப்பிக்கப்படாமல் இருப்பதாக அல்லது திரட்டப்பட்ட நிலையில் இருப்பதாக நம்ம பார்க்கலாம். குறிப்பாக உவே சாமிநாத ஐயருடைய அந்த காலகட்டத்திற்கு பிறகு தமிழகத்திலே ஓலைச்சுவடிகள் சார்ந்த ஆய்வுகள் அருகி போய்விட்டன என்ற ஒரு கருத்து மிக ஆழமாக இன்றைக்கு பரவி கொண்டிருக்கிறது. உண்மைதான். காரணம் என்னென்று சொன்னால், அவருடைய காலகட்டத்திற்கு பிறகு இந்த ஓலைச்சுவடி துறையிலே ஒரு குறிப்பிட்ட கவனம் செலுத்தவில்லை என்பதுதான் என்னுடைய ஒரு கவலையாக அல்லது வருத்தமாக நான் பார்க்கிறேன். இளைய தலைமுறையினருக்கு கல்வெட்டை கற்றுக் கொடுப்பது போல இந்த ஓலைச்சுவடிகளை முறையாக கற்றுக் கொடுக்கவில்லை என்பது ஒரு வருத்தமான செய்தியாக இருக்கிறது. எங்களுடைய நிறுவனத்தில் கூட 2013 தான் மீண்டும் ஓலைச்சுவடி கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஏனென்று சொன்னால், நிறுத்தப்பட்டு விட்டது. இன்றைக்கு 2 இடங்களில் ஓலைச்சுவடி பயிற்சி வைக்கப்படுகிறது. ஒன்று தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம், இன்னொன்று உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம். இதுல உலக தமிழாட்சி நிறுவனத்தில் மட்டும்தான் நீங்கள் ஓராண்டு கல்வியை முழு நேர படிப்பாக படிக்க முடியும். குறிப்பாக திங்கள், செவ்வாய், புதன் என்று சொல்லக்கூடிய அந்த 3 நாட்கள் அங்கே வகுப்புகள் எடுக்கப்படுகிறது. குறிப்பாக மாணவர்களுக்கு நேரடி பயிற்சி, அது மட்டுமல்ல ஓலைகளை அவர்களிடம் வழங்கி மிகச்சிறப்பாக அவர்களை நெறிப்படுத்தி அந்த ஒரு ஆண்டு முடிகின்ற பொழுது ஒரு ஓலைச்சுவடிகை அவர்கள் பதிப்பித்து ஆய்வீடாக வழங்க வேண்டும் என்ற ஒரு ஒரு நியதியையும் அல்லது ஒரு வரையறையும் எங்களுடைய நிறுவனம் மிகச்சிறப்பாக கட்டமைத்து செய்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழகத்திலே உவேசாவுக்கு பிறகு அறிஞர் பெருமக்கள், பல்வேறு அறிஞர் பெருமக்கள் பல்வேறு சுவடிகளை, என ஒரு குறிப்பு நான் சொல்ல விரும்புகிறேன். தமிழில் இதுவரைக்கும் நீங்கள் நினைக்கலாம், தமிழில் நிறைய நூல்கள் இருக்கிறது, பழமையான நூல்கள் நிறைய இருக்கிறது, குறிப்பாக சங்க இலக்கிய நூல்கள் என்று சொல்லக்கூடிய அல்லது செம்மொழி இலக்கியங்கள் என்று சொல்லக்கூடிய 41 நூல்களை சொல்கிறார்கள். பக்தி இலக்கியம் இருக்கிறது, சிற்றிலக்கியம் இருக்கிறது, உரை நூல்கள் இருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் பக்தி பாடல்கள் இருக்கிறது, புராணங்கள் நிறையா 200-300க்கும் மேற்பட்ட புராணங்கள் பதிப்பிக்கப்பட்டிருக்கின்றன என்றெல்லாம் நாம் மிகப்பெரிய ஒரு பட்டியலை நாம் முன்வைக்கின்றோம். ஆனாலும் கூட இதுவரைக்கும் தமிழிலே பதிப்பித்திருக்கக்கூடிய ஓலைச்சுவடிகள் வெறும் 10% சுவடிகள் தான் பதிப்பிக்கப்பட்டிருக்கின்றன என்பது மிகவும் வருத்தத்திற்குரிய ஒரு செய்தியாக நான் இந்த நேரத்திலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். இளைய தலைமுறையினர் இந்த துறைக்குள்ளே வருவதற்கு மிகவும் அஞ்சுகிறார்கள். குறிப்பாக இந்த துறையிலே முனைவர் பட்டம் செய்த மாணவர்கள் கூட மீண்டும் அந்த துறைக்குள்ளே வந்து ஒரு சுவட்டியை எடுத்து பதிப்பிப்பதற்கு மிகவும் தயங்குகின்ற ஒரு தன்மையினை பார்க்க முடிகிறது. காரணம், இந்த சுவடித்துறை என்பது ஒரு குறுகிய வட்டத்திற்குள் அமையவில்லை, பல்வேறு களம் சார்ந்ததாக இந்த ஓலைச்சுவடித்துறை அமைந்திருக்கிறது. குறிப்பாக கணிதவியல் துறை என்று ஓலைச்சுவடிக்குள்ள தனித்துறை இருக்கிறது.
அடுத்தது ஜோதிடவியல் துறை என்று தனித்துறை இருக்கிறது. அந்த ஜோதிடவியல் இலக்கியங்கள் அல்லது ஜோதிடவியல் சுவடிகள் நிறைய இருக்கு. அடுத்து வானவியல் சார்ந்த சுவடிகள் நிறைய இருக்கு. கப்பல் சாஸ்திரம், கப்பல் எப்படி கட்ட வேண்டும் என்பதற்கான சொல்லக்கூடிய அந்த சாஸ்திர சுவடிகள் இருக்கிறது. அடுத்தது வீடு வாஸ்து சாஸ்திரம் பார்க்கக்கூடிய அல்லது வீட்டு மனை குறித்த அந்த மாதிரியான சுவடிகள் நிறைய இருக்கு. இவை மட்டுமல்லாமல் அந்த ராசி பலன்கள் சொல்லக்கூடிய பல்வேறு ராசி பலன்களை முன்வைக்கக்கூடிய பல்வேறு சுவடிகள் தமிழகத்தில் கிடைக்கின்றன. அடுத்து இலக்கிய சுவடிகளை நீங்கள் வகைப்படுத்தி விடவே முடியாது. 96 வகை சிற்றிலக்கியங்கள் என்று சொல்லுகிறோம், உண்மையிலே அது 96 வகை கிடையாது. எனக்கு தெரிந்தது 1000 மேல் இருக்கும், அவ்வளவு வகை இருக்கிறது அதுக்குள்ளே. ஆனால் 96 வகை என்று நம்ம வகைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நான் ஒரு சின்ன கலாய் ஒன்று செய்த போது முருகர் பெயரில் மட்டும் 2 நிறுவனங்களில் மட்டும் நான் ஒரு பட்டியலிட்ட பொழுது ஏறத்தாழ 300 மேற்பட்ட முருகர் சுவடிகள், முருகர் பெயரிலான இலக்கியங்கள் பதிப்புறாமல் அல்லது இன்னும் நூல் வெளியாகாமல் அவைகள் அப்படியே இருந்து கொண்டிருக்கின்றன. இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, புராண சுவடிகள், நாம் புராண சுவடிகளை நாம் பார்க்கின்ற பொழுது என்ன நினைப்போம், புராணங்கள் தானே, அதில் இருக்கிறதெல்லாம் பெரும் கற்பனை கதைகளாக அல்லது பொய்மை கதைகளாகத்தான் இருக்கும் என்று நான் பெரும்பாலும் நினைத்து விடுகிறோம். பல புராண கதைகளுக்குள்ளே பல்வேறு வரலாற்று செய்திகள் புனைந்து போடப்பட்டிருக்கின்றன. என்னுடைய மாணவர் ஒருவர் அந்த புராண கதைகளை ஆராய்ச்சி செய்த பொழுது அந்த புராணக்கதை சுவடிகளை எல்லாம் நாங்கள் அதை ஒரு பெரிய ஏறத்தாழ ஒரு 200 மேற்பட்ட சுவடிகளை சுவடி பதிப்பித்த சுவடிகளுடைய அந்த பிரதிகளை எல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது பல்வேறு மன்னர்களுடைய வரலாற்று செய்திகள் அந்த புராணங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. குலோத்துங்க சோழனுடைய வரலாறு எல்லாம் அதிலே மிக நுட்பமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற அந்த தன்மையை எல்லாம் நான் பார்க்க முடிகிறது. அப்போ தலபுராணங்களாக இருக்கக்கூடிய அல்லது புராணங்களாக இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான சுவடிகள் இருக்கிறது. அவைகளெல்லாம் இன்றைக்கு மடங்களிலும் அல்லது சைவ வைணவ அல்லது சமண மடங்களிலே உறங்கிக் கொண்டிருக்கின்றன. மடங்கள் ஒரு காலத்திலே மிகப்பெரிய பங்களிப்பை செய்தன. எப்படின்னு சொன்னா, நிறைய சுவடிகளை பதிப்பிப்பதற்கு அவர்கள் உதவி செய்தார்கள், நிதி வழங்கினார்கள், அவர்களே அந்த நூல்களை பதிப்பித்து வெளியிட்டார்கள். ஆனால் எனக்கு தெரிந்து உவேசாவினுடைய காலகட்டத்திற்கு பிறகு இந்த மடங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக சுவடிகளை வைத்து பூதம் காத்துக் கொண்டிருப்பது போல அங்கே பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள், அவ்வளவுதான். ஆனால் சுவடிகள் ஒன்றுமே வெளியே வராமல் அழிந்து கொண்டிருக்கின்ற அந்த தன்மையினை நான் பார்க்க முடியும். அதே போல இன்னொன்று நான் சொல்ல வேண்டும், நம்முடைய இலக்கியத்தில் நான் சொன்னேன் உங்களுக்கு, இலக்கியங்கள்ல உங்களுக்கு இன்னும் நமக்கு சங்க இலக்கிய சுவடிகள் முழுமையாக நாம் பதிப்பித்து விட்டதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையிலே சங்க இலக்கிய சுவடிகள் பதிப்பித்திருந்தாலும் கூட இன்னும் பதிப்பிக்காத பாடல்கள் நிறைய, பதிப்பிக்காத பாடல்கள் இன்றைக்கும் எங்கோ ஒரு மூலையில் இருக்கும், நிச்சயமாக அழிந்திருக்க வாய்ப்பு கிடையாது. இன்னும் ஒரு 20-30 ஆண்டுகள் நிச்சயமாக அந்த சுவடிகள் வாழும் என்பது என்னுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. அப்ப நிறைய அந்த சுவடிகள் எல்லாம் நிறைய இன்றைக்கும் முழுமையாக திரட்டப்படாமல் இருக்கிறது, அவைகளை எல்லாம் திரட்ட வேண்டும். ஒன்று. இரண்டாவது, சங்க இலக்கிய சுவடிகள் கிடைத்த சுவடிகளை வைத்து தான் நம்முடைய சிவை தாமோதரம் பிள்ளை அவர்களாக இருக்கலாம் அல்லது நம்முடைய உவே சாமிநாதர் ஐயராக இருக்கலாம் அல்லது பல்வேறு அறிஞர் பெருமக்கள் இந்த சுவடிகளை எல்லாம் பதிப்பித்திருக்கிறார்கள். ஆனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால், இந்த சுவடிகள் எல்லாம் கிடைத்த சுவடிகளை மட்டும் வைத்துக் கொண்டு அதில் இருக்கக்கூடிய ஒரு சில பாடபேதங்களை பார்த்து முடிந்தவரைக்கும் பதிப்பித்திருக்கிறார்கள். ஆனால் இது ஒரு செவ்வியலான பதிப்பா பதிப்பா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நிச்சயமா கிடையாது. உவேசாவுடைய முதல் பதிப்புக்கும் இரண்டாவது பதிப்பும் பாத்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்கும். சீவக சிந்தாமணி முதல் பதிப்பு 1887 வந்திருக்கும். அந்த பதிப்பை பிறகு அதனுடைய இரண்டாவது பதிப்புல பாத்தீங்கன்னா பல்வேறு விஷயங்களை அவர் திருத்தம் செய்திருப்பார். காரணம், இந்த ஓலைச்சுவடிகளை பிரதி செய்கின்ற பொழுது பல்வேறு மயக்கங்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு மூலபாடங்கள் மாறுபட்டு இருக்கும். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், பழைய காலங்களில் இந்த சுவடிகளை ஆசிரியர்கள் பாடமாக சொல்லுவார்கள். குறிப்பாக திண்ணை பள்ளிக்கூடங்கள், பெரும்பாலும் நிறைய திண்ணை பள்ளிக்கூடங்கள், இந்த திண்ணை பள்ளிக்கூடங்கள் பற்றிய ஒரு ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. ஏனென்று சொன்னால் தமிழகத்திலே இந்த குறிப்பிட்ட மெக்கன்சியினுடைய காலகட்டத்திற்கு முன்பு ஒரு பெரிய கல்வி பாரம்பரியம் தமிழர்களுக்கு இருந்திருக்கிறது. அது அரச மரத்தடியிலோ அல்லது ஆலமரத்தடியிலோ அல்லது கோயில்களிலோ அல்லது திண்ணை பள்ளிக்கூடங்களிலோ இருந்திருக்கிறது. அதுல குறிப்பாக 18-19 நூற்றாண்டு காலகட்டத்தில் இருந்த திண்ணை பள்ளிக்கூட முறை, தமிழரிடம் இருந்த திண்ணை பள்ளிக்கூட முறை பற்றி ஒரு பெரிய முனையற்பட்ட ஆய்வை செய்யலாம். நிறைய சுவடிகளும் இருக்கிறது. குறிப்பாக அந்த திண்ணை பள்ளிக்கூட திண்ணை பள்ளிக்கூடத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆசிரியர் பெருமக்கள் தங்களுடைய மாணவர்களுக்கு எண்ணையும் எழுத்தையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அப்படி எண்ணையும் எழுத்தையும் கற்றுக் கொடுத்த அந்த காலகட்டத்தில் அதெல்லாம் சுவடியாக மாறி இருக்கிறது. ஒரு ஆசிரியர் 10 மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னால் 10 மாணவர்களுக்கும் அவர் சொல்ல சொல்ல அவர்கள் எழுதி கொண்டே இருப்பார்கள். அப்படி எழுதுகின்ற பொழுது அது 10 சுவடிகளாக மாறிவிடும். ஆசிரியரிடம் இருக்கக்கூடிய சுவடியோடு 11 சுவடிகள் இருப்பதாக அது பெருகக்கூடிய ஒரு தன்மையாக மாறிவிடுகின்ற அந்த தன்மையினை பார்க்க முடியும். அப்ப இந்த திண்ணை பள்ளிக்கூடங்களிலே
நிறைய அந்தாதி இலக்கியங்கள் சிற்றிலக்கியங்கள் நிறைய அந்த ஆசிரியர்கள் அவர்களை இயற்றியிருக்கிறார்கள். அல்லது அதற்கு முந்தைய காலகட்டத்திலே நம்முடைய அறிஞர் பெருமக்கள் இயற்றிய அந்த நூல்களையும் கற்பித்திருக்கிறார்கள். அப்படி கற்பிக்கின்ற அந்த காலகட்டங்களில் நிறைய சுவடிகள் உருவாகி இருக்கின்றன என்பதையும் இந்த நேரத்திலே நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. எனவே ஆய்வாளர்கள் திண்ணை பள்ளிக்கூடம், அந்த திண்ணை பள்ளிக்கூட அமைப்பு, அங்கே கற்பிக்கப்பட்ட ஓலைச்சுவடிகள், அதன் மூலமாக எப்படி சுவடிகள் பல்கி பெறுகின, அந்த சுவடிகள் இன்றைக்கு என்னென்ன சுவடிகள் இருக்கின்றன, அவைகளை அவைகளில் இருக்கக்கூடிய பொருண்மைகள் என்ன என்று இது குறித்து ஒரு முனைவர்பட்ட ஆய்வு செய்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு களமாக அந்த பகுதி இருப்பதை நீங்க உணர்ந்து கொள்ளலாம். திண்ணை பள்ளிக்கூட அந்த முறையை பற்றி நீங்க செய்யலாம். உங்களுக்கு தெரியும், ஆறுமுக நாவல தான் முதன் முதல்ல வரையறுத்து பள்ளிக்கூடத்தில் பாடங்கள் சொல்வது போல ஒரு வரையறுத்த பாடத்திட்டத்தை உருவாக்கி அதை மாணவர்களுக்கு கற்பித்து கொடுத்த ஒரு நிலையிலே நம்ம பார்க்க முடியும். சரி, அடுத்து நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ஓலைச்சுவடி துறையில நான் குறிப்பாக இந்தியாவில் மட்டுமல்ல இந்த ஓலைச்சுவடிகள் உலகமெல்லாம் பரவி போயிருக்கிறது. பிரிட்டிஷ்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், போர்த்துகீசியர்கள், ஜெர்மானியர்கள் உள்ளிட்டவர்கள் இங்கே வருகின்ற பொழுது இங்கிருந்த அதிகமான ஓலைச்சுவடிகளை எடுத்து சென்றிருக்கிறார்கள். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்கணும். நம்முடைய ஒரு நூலில் குறிப்பாக தமிழ் தமிழ் சுவடி பாதுகாப்பு வரலாறு அப்படிங்கிற ஒரு நூலில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பல செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் அந்த நூலில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த 17-18 நூற்றாண்டில் குறிப்பாக நிறைய மெக்கன்சியாக இருக்கலாம், லைடனாக இருக்கலாம், ப்ரௌனாக இருக்கலாம் உள்ளிட்ட பல ஆங்கில அதிகாரிகள் தமிழகத்திலே அதிகமான ஓலைச்சுவடிகளை திரட்டி இருக்கிறார்கள், நிறைய சுவடிகளை வெளிநாடுகளுக்கு எடுத்து சென்றிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கருத்து என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக இன்னொரு செய்தி பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜெர்மனியில் மட்டுமே ஏறத்தாழ ஒரு செய்தியில் நான் படித்தேன், 60,000 மேற்பட்ட சுவடிகள் அங்கே இருக்கிறது, அதில் தமிழ் சுவடிகள் தான் அதிகம் என்று சொல்லுகின்றார்கள். அதுபோல ஆசிய நாடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 150,000 மேற்பட்ட சுவடிகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக நேபாளம், பாகிஸ்தான், பர்மா, நெதர்லாந்து, இலங்கை, ஜப்பான் போன்ற நாடுகளில் 150,000 சுவடிகள் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதில் ஏறத்தாழ அதிகமான சுவடிகள் தமிழ் சுவடிகள் என்ற ஒரு கருத்தும் இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இன்னொன்று, பிரிட்டனில் இருக்கக்கூடிய அந்த பாரிஸ் நூலகத்தில் கூட தமிழ் சுவடி, பழமையான தமிழ் சுவடிகள், 578 தமிழ் சுவடிகள் அங்கே இருப்பதாக ஒரு கருத்து சொல்லுகிற ஒரு குறிப்பு ஒன்று சொல்லுகிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த ஐரோப்பிய நாடுகளில் பிரிட்டன், பிரான்ஸ், நெதர்லாந்து, டென்மார்க், சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, இத்தாலி, போர்ச்சுக்கல், பெல்ஜியம், உருமேனியா, அயர்லாந்து, ஸ்காட்லாந்து, ஸ்வீடன், பின்லாந்து, ஸ்பெயின், நார்வே, செக்கஸ்லோவேக்கியா, போலந்து போன்ற ஐரோப்பிய நாடுகளில் மட்டும் 60,000 சுவடிகள் இருப்பதாக ஒரு குறிப்பு ஒன்று சொல்லுகிறது. அப்போ இந்த மாதிரி நம்முடைய தமிழ் சுவடி என்பது இந்தியாவிலிருந்து தமிழக குறிப்பாக இந்தியா தமிழகத்திலிருந்து அதிகமான சுவடிகள் வெளிநாட்டவர்களால் எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது என்பது இங்கே குறிப்பாக நாம் சொல்ல வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. குறிப்பாக சீன யாத்திரியர், குறிப்பாக பாகியான் வந்து சீன யாத்திரியர் இங்கே வந்த பொழுது இங்கிருந்து ஏறத்தாழ 657 சுவடிகளை எடுத்துச் சென்றதாக ஒரு குறிப்பு சொல்கிறார். அப்போ என்ன அப்படின்னா, நான் ஒரு குறிப்பாக சொல்ல வர, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் தமிழ் சுவடிகள் இன்றைக்கு பரவி கிடக்கின்றன, எடுத்துச் செல்லப்பட்ட சுவடிகள் கணக்கற்றவை. இன்றைக்கு தமிழகத்தில் கிடைக்காத அரிய சுவடிகள் எல்லாம் இன்றைக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மியூசியங்களிலும் பல்வேறு இடங்களிலும் இன்றைக்கு அங்கே கிடைக்கின்றது. அப்போ தமிழர்களுக்கு இன்றைக்கு ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய சுவடிகளை பதிப்பிக்காமல் அழிந்து கொண்டிருக்கிறது ஒன்று. இன்னொன்று, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பதிப்பித்த சுவடிகளை மறுபடியும் செம்பதிப்பு செய்ய வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் கிடைக்கக்கூடிய ஒட்டுமொத்த சுவடிகளையும் திரட்டி வைத்துக் கொண்டு அதை வைத்துக் கொண்டு நுட்பமாக ஒவ்வொரு வரியையும் மூலபாடம் செய்து கண்டறிந்து ஒரு செம்பதிப்பு தரக்கூடிய அந்த வேலையும் செய்ய பண்ணியிருக்கிறது. அது ஒரு முக்கியமான வேலையாக இருக்கிறது. அப்படி பார்த்தீங்கன்னா அதுவே 100 ஆண்டுகள் வேலை செய்யலாம், அவ்வளவு இருக்கு. நீங்க செம்பதிப்பு நிலையில நம்ம ஒவ்வொரு இலக்கியத்தையும் பதிப்பிக்கணும்னு நினைச்சோம்னா செம்பதிப்பு குறிப்பாக சங்க இலக்கிய சுவடிகளை மட்டும் பதிப்புக்கான அதுக்கே ஒரு குறைந்தபட்சம் ஒரு 20 வருஷம் புது வருஷம். உங்களுக்கு தெரியும், நம்மட புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பிரெஞ்சு கீழே தேயவியல் பள்ளி அப்படின்னு ஒரு இடம் இருக்கிறது. அங்கதான் இப்போ நம்முடைய செவ்விலக்கியங்களை செம்பதிப்பாக செய்யக்கூடிய பணி செய்யப்படுகிறது. நல்லா யோசிச்சு பாருங்க, தமிழகத்துல அல்லாத தமிழகம் அல்லாத ஒரு பிரெஞ்சு மொழியை அடிப்படையாக கொண்டவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா செவிலக்கியம் சார்ந்த சுவடிகளையும் அவர்கள் அதை மின்மயமாக்கியும் அதனுடைய நகல் அதாவது ஒரிஜினலையும் எடுத்து அங்கே வைத்துக் கொண்டு அவர்கள் அங்கே என்ன செய்யறாங்க, ஒரு பெரிய ஆய்வு செய்து
செம்பதிப்பாக ஒவ்வொரு நூலையாக வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய சுவடிகள் நம்மிடம் இல்லை, ஆனால் பிறமொழியாளர்கள் ஆய்வாளர்கள்ட்ட இன்னைக்கு எல்லா வகையான சுவடிகளும் அவரிடம் இருக்கிறது. இன்றைக்கு நமக்கு ஒரு பெரிய கஷ்டம் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, பல்வேறு சுவடி பாதுகாப்பு நிறுவனங்களில் போய் ஒரு சுவடி அவளை ஈஸியில் வாங்கிட முடியாது. நீங்க போனீங்கன்னா தரமாட்டாங்க. இப்ப நானே பல நேரங்களில் பாடபேதங்கள் பார்ப்பதற்காக சுவடிகளை கேட்கின்ற பொழுது கிடைக்காமல் பல்வேறு மன உளைச்சல்களுக்கு நானே ஆளாயிருக்கிறேன். பல நேரங்களில் நானே கலாய்வு சென்று பல்வேறு இடங்களுக்கு அலைந்து திரிந்து பல்வேறு சுவடிகளை நான் திரட்டி தான் இன்று வரைக்கும் என்னுடைய ஓலைச்சுவடி பதிப்பு பணியை நான் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறேன். குறிப்பாக எங்களுடைய நிறுவன சுவடிகளும் ஓரளவுக்கு எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது. கீழ்த்திசை சுவடி நூலகத்தில் தெரிஞ்ச நண்பர் அங்கே பணியாற்றுவதால் ஓரளவுக்கு அங்கும் சுவடியை பெற்றுக்கொள்ள முடிகிறது. மற்ற இடங்களில் எல்லாம் சுவடிகளை அவ்வளோ எளிமையாக நம்மால் சுவடிகளை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னொன்று, சித்த மருத்துவ சுவடிகளை பற்றி நான் சொல்ல வேண்டும். ரொம்ப ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுவடிகளில் 60% சுவடிகள் சித்த மருத்துவ சுவடிகள். உலகத்திலேயே மிக பழமையான மருத்துவம் சித்த மருத்துவம். உலகத்தில் பல்வேறு நாடுகளோடு தமிழர்கள் வணிகத்தை மேற்கொண்ட பொழுது இங்கிருந்து நம்முடைய அரிய சித்த மருத்துவ கூறுகள் பல்வேறு நாடுகளுக்கு, அது கிரேக்கமாக இருக்கலாம், லத்தீனா இருக்கலாம், சைனாவாக இருக்கலாம், பல்வேறு நாடுகளுக்கு இந்த மருத்துவம் எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய மூலிகைகள் எடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றன. அது பற்றியெல்லாம் நமக்கு நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஜெர்மானியர்கள் அந்த 17-18 இங்கே மதமாற்றம் செய்வதற்காக வந்த பாதிரியார்கள் இங்கிருந்த சித்த மருத்துவத்தினுடைய மகத்துவத்தை தெரிந்து கொண்டு இந்த சித்த மருத்துவ நூல்களையும் எடுத்து சென்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த சித்த மருத்துவ மூலிகைகளை கப்பலிலே ஏற்றி சென்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இங்கிருந்த சித்த மருத்துவர்களை, பல பாரம்பரிய சித்த மருத்துவ குடும்பங்களையும் அழைத்து சென்றிருக்கிறார்கள் அங்கே. காரணம், இது குறித்து ஆராய்ச்சி செய்வதற்காக அவர்களை அழைத்து சென்றிருக்கிறார்கள் என்பதை நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய அளவிலான சுவடிகள் தமிழகத்திலும், தமிழகத்திற்கு வெளியே இந்தியாவிலும், நீங்க கேரளாவில் மட்டும் பாத்தீங்கன்னா, கேரளாவில் குறிப்பாக ஒரே ஒரு இடத்துல மட்டும், கேரளா கீழ்த்திசை சுவடி நூலகத்தில் 5024 சுவடிகள் அங்கே இருக்கிறது. அந்த சுவடிகள் எனக்கு தெரிந்து நான் 23 ஆகிவிட்டு நான் அங்கே படித்து விட்டு இங்கே வெளியே வந்து இதுவரைக்கும் அந்த நூலகத்தில் இருந்து ஒரு சுவடி கூட, தமிழ் சுவடி கூட பதிப்பிக்கவே இல்லை. 5024 அரிய சுவடிகள் அங்கே இருக்கிறது. ஆனால் அந்த சுவடிகளை அங்கே அந்த நூலகத்தில் இருக்கவர்கள் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய தமிழ்துறையும் அதை கேட்டு பதிப்பிப்பதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இன்று வரைக்கும் ஒரு சிலர் மட்டும் அந்த சுவடி துறைக்குள்ளே இருந்து வேலை செய்தவர்கள் ஒரு சில ஆய்வீடுகளை அந்த துறையில செய்திருக்கிறார்கள். அது மட்டும்தான் அங்கே பணி நடைபெற்றிருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்னொரு விஷயம், கேரளாவில் இருக்கக்கூடிய பல சுவடிகள் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த எழுத்து ஒலி வடிவம் மட்டும் மலையாளத்தில் இருக்கும். குறிப்பாக அவன் வந்தான் அப்படின்னா அது தமிழ், ஆயாள் வந்து அல்லது ஆயாள் வந்து அப்படின்னு இருந்ததுன்னா அது மலையாளம். ஆனா அங்க எப்படி இருக்கும்னா, எழுத்து மட்டும் என்ன செய்யும், மலையாளத்தில் இருக்கும், ஆனால் ஒலி வடிவம் எப்படி இருக்கும்னா அவன் வந்தான் இருக்கும். நீங்க இங்க அந்த மலையாள எழுத்துல இருக்கக்கூடிய அந்த எழுத்தை மட்டும் மாற்றிவிட்டால் அது அப்படியே அவன் வந்தான் நீங்கள் எழுதிட்டீங்கன்னா அது தமிழ் சுவடி. ஆனால் இன்றைக்கு கேரளாவிலே அந்த மலையாள எழுத்து வடிவத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய, அந்த மலையாள ஒலி வடிவில் இருக்கக்கூடிய சுவடிகளை அவர்கள் மலையாள இலக்கியமாக மாற்றிக்கொண்டிருக்கின்ற ஒரு நிலையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்போ தமிழர்கள் இந்த துறையிலே ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வோடு, இன்னும் சொல்ல போனால் கவனத்தோடு இருக்க வேண்டும். தமிழகத்திலே சுவடிகள் வேறுபட்ட நபர்களால், வெளிநபர்களால் திரட்டி செல்லப்படக்கூடிய ஒரு சூழலும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் நாம் தடுத்து நிறுத்த வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம். குறிப்பாக யாராவது உங்களுக்கு விவரம் தெரியாதவர்கள், அறிமுகம் இல்லாதவர்கள் உங்களிடம் வந்து, அரசு சாராதவர்கள் அல்லது அரசு நிறுவனம் சாராதவர்கள் உங்களிடம் ஓலைச்சுவடிகளை கேட்டு வந்தால், நீங்கள் அவர்கள் குறித்து உடனடியாக உலக தமிழராட்சி நிறுவனத்திற்கு நீங்கள் தகவல் தெரிவிக்கலாம், அல்லது தமிழ் வளர்ச்சித்துறைக்கு நீங்கள் தகவல் தெரிவிக்கலாம். அப்படி தெரிவித்தீர்கள் என்று சொன்னால் நம்முடைய சுவடிகள் களவு போவது தடுக்கப்படும். பெரும்பாலும் மேலை நாட்டவர்கள், ஐரோப்பியர்கள் அவருடைய ஆய்வுகளில் என்னதான் நீங்கள் வந்து ஒரு ஆய்வு செய்தாலும், இப்போ தமிழகத்திற்கு வந்து அல்லது பல நாட்டவர்கள் தமிழகத்திற்கு வருகின்றார்கள், பல்வேறு ஆய்வுகளை இங்கே வந்து செய்கின்றார்கள், பல்வேறு தகவல்களை இங்கே திரட்டுகின்றார்கள். அப்படி திரட்டுகின்ற பொழுது என்னதான் அவர்கள் அந்த செய்தியை கேட்டு எழுதினோம் என்று சொன்னால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மூலம் வேண்டும், எங்கிருந்து எடுத்தீர்கள், அதற்கு ஓலைச்சுவடி வேண்டும். அப்போ இந்த மூலமாக இருக்கக்கூடிய ஓலைச்சுவடிகளை அதோடு எடுத்து சென்றால் மட்டும்தான் அவர்களுக்கு அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை வலிமையாக, உண்மையாக எடுத்துரைக்கக்கூடிய தன்மையிலே சொல்ல முடியும் என்பதால் இங்கே வருகின்றார்கள், கலாய்வு செய்கின்றார்கள், ஓலைச்சுவடிகளை எடுத்துச் செல்கின்றார்கள். அப்ப இதுவும் நமக்கு உண்மையிலே தடுத்து நிறுத்த வேண்டிய ஒரு செய்தியாக நான் பார்க்கிறேன்.
இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்திலே ஓலைச்சுவடி துறை என்பது ரொம்ப குறைவாக இருக்கிற ஆட்கள், இருக்கின்ற சுவடிகள் மிக மிக அதிகம் திரட்டப்பட்ட நிலையிலே மிக மிக அதிகமாக இருக்கிறது. இன்னும் அடையாளம் காணப்படாத சுவடிகள் இன்னும் அதிகமாக இருக்கிறது. ஆனால் அதை பதிப்பிப்பவர்களுடைய எண்ணிக்கை இந்த விரலுக்குள் எண்ணிவிடலாம், ஐந்து விரலுக்குள்ளே எண்ணிவிடலாம், ஆட்களே இல்லை. அந்த அளவிற்கு தான் இன்றைக்கு பணிகள் நடக்கிறது. ஆனால் கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளாக நாம் பார்க்க வேண்டும், குறிப்பாக தமிழ் வளர்ச்சித்துறையிலே விஜயராகவன் ஐயா அவர்களுடைய வருகைக்கு பிறகு பல்வேறு இடங்களிலே தமிழுக்கான நிதி, தமிழ் ஆய்வுக்கான அல்லது தமிழ் வளர்ச்சிக்கான நிதி அதிகமாக வழங்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய நிறுவனத்திற்கு பல கோடி ரூபாய், உண்மையிலே நான் வந்து ரொம்ப ஆச்சரியமாக நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், பல்வேறு ஆய்வுகளுக்காக தொல்காப்பியர் ஆய்வு இருக்கை என்று ஒன்றை தொடங்கினார்கள், 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கியிருக்கிறார்கள். அதுபோல எம்ஜிஆர் பெயரில் ஒரு அறக்கட்டளை ஒதுக்கியிருக்கிறார்கள், 1 கோடி ரூபாய் அதற்கு ஒதுக்கியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்னும் மொழியியல் கூடம், தனி பிறமொழியை பிறநாட்டவர்களுக்கு தமிழை கற்றுக் கொடுப்பதற்காக ஒரு மொழியியல் கூடம் ஒன்று 10 லட்சம் ரூபாயில் இன்றைக்கு அமைத்திருக்கின்ற ஒரு தன்மையினையும் நம்ம பார்க்க முடியும். உண்மையிலேயே நீங்க ஒரு வளர்ச்சி என்பதை நான் இப்படித்தான் பார்க்கிறேன். ஏனென்று சொன்னால், ஒரு துறையிலே மிக சிறந்த முறையிலே அந்த பணிகள் முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது அந்த துறை மட்டுமல்லாமல் நம்முடைய தமிழருடைய வரலாறும் தமிழருடைய நாகரிகமும் தமிழருடைய பண்பாடும் மிகப்பெரிய அளவிலே வளர்ச்சியடையும் என்பதற்கு இதை நான் ஒரு சான்றாக குறிப்பிட விரும்புகிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சித்த மருத்துவ சுவடி துறையிலே ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது. சித்த மருத்துவ சுவடி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஓலைச்சுவடியை வாசிக்க தெரியவில்லை, ஓலைச்சுவடியை படிக்க தெரியவில்லை. ஓலைச்சுவடியில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவ இலக்கியங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், உரைநடையிலும் இருக்கும், அதே போல இலக்கியமாகத்தான் அதிகமான சித்த மருத்துவ இலக்கியம் சித்த மருத்துவ சுவடியில் இருக்கிறது. அப்படியே பாடலாக பாடி வச்சிருக்கிறார்கள், குறிப்பாக விருத்தத்தில் இருக்கலாம் அல்லது வெண்பாவில் இருக்கலாம், இப்படி பல்வேறு நிலையில அந்த யாப்புல பாடல்கள் பாடி வச்சிருக்கிறாங்க. அப்ப சித்த மருத்துவ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சரியான தமிழ் புலமை இல்லாதனால அதை படிப்பவும் அவங்களால முடியல, பிரதி செய்யவும் முடியல, அதற்கு உரை எழுதவும் முடியல. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் நம்ம ஃப்ராய்டு தான் உளவியலின் தந்தைன்னு சொல்லிட்டு இருக்கோம், சிக்மண்ட் ஃப்ராய்டு. ஆனால் ஏறத்தாழ 1000 ஆண்டுகளுக்கு முன்பே அகத்தியர் உளவியல் பற்றி கிரிசன நிதானம் அப்படின்னு ஒரு சுவடி எழுதியிருக்கிறார். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட நூல் அது. உளவியல் பற்றி உலகத்திற்கு முத முதல் சொன்னவன் அகத்தியன். ஆனால் நாம் சிக்மண்ட் ஃப்ராய்டை பற்றி ரொம்ப 18-19 நூற்றாண்டில் தோன்றிய ஒருவரை பற்றி நான் பேசிட்டு இருக்கோம். பல்வேறு வரலாறுகள் இங்கிருந்து எடுத்து ஒரு விஷயம், இன்னொரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். தமிழர்கள், உண்மையிலே தமிழர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, 17-18 நூற்றாண்டுக்கு பிறகுதான் அலோபதி மருத்துவம் என்று ஒன்றே வந்தது. அதுபோல ஹோமியோபதி மருத்துவம் அதற்கு பிறகுதான் வந்தது. எப்படி வந்தது என்று சொன்னால், இங்க இருக்கக்கூடிய மருத்துவ முறைகளை எடுத்து சென்று அதை ஆராய்ச்சி பண்ணிதான் இந்த மருத்துவ முறைகளை உருவாக்கினார்கள் என்று நான் அடித்து சொல்ல முடியும். அண்ணாமலை சுகுமாரன் என்று சொல்லக்கூடிய ஒரு சுவடியல் அறிஞர் ஒருத்தர் இதை பற்றி அடிக்கடி இதை பேசிக் கொண்டிருக்கிறார். பல்வேறு சித்த மருத்துவர்கள் இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நம்மிடம் இருக்கக்கூடிய ரசவாத முறை, இன்னைக்கு நம்ம சொல்றோம் கெமிக்கல், அதாவது பல்வேறு ஆய்வுகள் சொல்றோம் இல்லையா, அந்த ஆய்வுகள் செய்யக்கூடிய ரசவாத முறையை பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பே செய்து அதிலே மிகப்பெரிய மருத்துவ முறையை கண்டுபிடித்தவன் தமிழன். உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு நமக்கு டெங்கு வந்த போது வேற எந்த மருந்தும் காப்பாற்ற முடியல, ஆனால் சித்த மருத்துவ மருந்து நம்முடைய அந்த நிலவேம்பு கஷாயம் தான் நமக்கு மக்களை உயிரை காப்பாத்துச்சு. இன்றைக்கும் பாருங்க, கபசுர குடிநீர் தான் இன்றைக்கு நமக்கு அச்சமில்லாமல் வாழ்வதற்கு ஒரு மிகச்சிறந்த மருந்தாக கபசுர குடிநீர் தான் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அகத்தியர் பெயரில் மட்டும் 560க்கும் மேற்பட்ட சுவடிகள் இருக்கிறது. நான் ஒரு சிறு பட்டியல் சொல்றேன், இன்னும் நிறைய இருக்கலாம். அகத்தியர் பெயரில் மட்டும் பல்வேறு மருத்துவ முறைகள், குறிப்பாக யானை மருத்துவம், குதிரை மருத்துவம், அப்புறம் பாத்தீங்கன்னா குழந்தை மருத்துவம், பெண்களுக்கான மருத்துவம், ஆண்களுக்கான மருத்துவம், இப்படி பலதரப்பட்ட மருத்துவத்துல நம்முடைய அகத்தியர் பெயர்ல மட்டும் லட்சக்கணக்கான மருந்து குறிப்பு கொண்ட குறிப்புகள் அந்த சுவடிகளிலே புதைந்து அழிந்து கொண்டிருக்கிற. இதை எப்படி நம்ம காப்பாற்ற போறோம்னு தான் நமக்கு தெரியல. இதை எப்படி ஆராய்ச்சி செய்ய போறோம்? சித்த மருத்துவ இலக்கியத்துறையிலே தமிழர்களாக இருக்கக்கூடிய தமிழ் ஆய்வாளர்கள் யாருமே அந்த துறையில் ஆராய்ச்சி செய்வதில்லை, யாருமே அந்த சுவடிகளை பதிப்பாய்வு செய்வதில்லை. முக்கியமான விஷயம், பதிப்பாய்வு செய்ய வேண்டும், அதற்கு உரை வகுக்க வேண்டும், அதற்கு மூலபாடம் கண்டுபிடிக்க வேண்டும், பலகட்ட பணிகள் அதுக்குள்ளே இருக்கிறது. ஏறத்தாழ ஒரு 300க்கும் மேற்பட்ட சித்த மருத்துவ சுவடிகள் பதிப்பிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அத்தனை சுவடிகளும் ஒற்றை சுவடிகள் வைத்து பதிப்பிக்கப்பட்டன. பல்வேறு பிழைகளும் பல்வேறு பாடவேதங்களும் பாடல்கள் சீர்பிரிக்கப்படாமலும் உரை வடிவில் எனது சீர்பிரித்து காட்டப்படாமலும் அப்படியே பதிப்பிச்சிருக்காங்க. பதிப்பிக்கப்பட்ட நூல்களையே மறுபதிப்பாய் செய்ய முடியல. மிகப்பெரிய வருத்தத்தோடு சொல்கிறேன்,
2013க்கு பிறகு நான் என்னுடைய சுவடி பதிப்பு நூல்களை வெளியிட முடியாமல் தவித்து வருகிறேன். நான் எழுதிய சுவடிகளை வெளியிடுவதற்கு பதிப்பகங்கள் தயாராக இல்லை. காரணம், சுவடி நூல்களை வாங்குவதற்கு ஆய்வாளர்களோ அல்லது படிப்பதற்கு ஆய்வாளர்களோ தயாராக இல்லை. கமர்ஷியலான புத்தகங்கள் தான் அதிகமாக வெளியாகின்றது, அதிகமாக விற்பனையாகின்றது. ஆனால் மரபுவழிப்பட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய 1000 ஆண்டுகள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய முன்னோர்கள் மரபு வழியிலே காத்து தந்த அரிய ஓலைச்சுவடிகள் இருக்கக்கூடிய சித்த மருத்துவம், கணிதம், வானவியல், ஜோதிடம், சாஸ்திரம், ஜாலம், மந்திரம், வானவியல் சாஸ்திரம், அது மட்டுமில்லாமல் வீட்டுமனை கட்டுவதற்குள்ள அந்த சாஸ்திரம், அப்புறம் பார்த்தீங்கன்னா கப்பல் சாஸ்திரம் சொல்லக்கூடிய கப்பல் சாஸ்திரம், ஓகம், யோகா என்று சொல்லக்கூடிய சுவடிகள் நிறைய நம்பட்டிருக்கு. ஓகம் என்று சொல்லக்கூடிய சுவடிகள் நிறைய சுவடிகள் நம்பட்டிருக்கு. ஓகம் சொல்லக்கூடிய ஞான மார்க்கத்தை சொல்லக்கூடிய சுவடிகள், இன்னும் பல்வேறு பக்தி இலக்கிய சுவடிகள் குவிந்து கிடக்கிறது. நான் உண்மையிலே வருத்தப்படுகிறேன். நான் ஒரு இந்து தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்து சமயத்தைச் சேர்ந்த எத்தனையோ இந்து இந்து என்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அல்லது இந்து மதத்தை பற்றி பெரும்பான்மையாக பீத்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லது இந்து வெறியாக வெறியை வளர்த்து கொண்டிருக்கக்கூடியவிட நான் ஒரு விஷயத்தை கேட்கிறேன். ஏன் இந்த சுவடிகளை நீங்கள் பதிப்பிக்க முன்வரவில்லை? ஒரு மதம் சார்ந்த அரிய தகவல்கள் பொதிந்து கிடக்கக்கூடிய இந்த சிவபெருமானை பற்றிய சுவடிகள் கணக்கில்லாமல் இருக்கிறது. முருகப்பெருமானை பற்றிய சுவடிகள் இருக்கிறது, பார்வதி அம்மனை பற்றிய சுவடிகள் இருக்கிறது, விஷ்ணு பற்றிய சுவடிகள் இருக்கிறது, இப்படி திருதெய்வங்கள் பற்றிய சுவடிகள் கணக்கில்லாமல் இருக்கிறது. ஏன் இதையெல்லாம் பதிப்பிப்பதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கல? அதையெல்லாம் பதிப்பித்தால் தானே அந்த மெய்யியல் சார்ந்த உண்மையான விஷயங்கள், தமிழர் அறிவு சார்ந்த மெய்யியல் இந்த தமிழ் உலகத்திற்கு மிக நுட்பமாக நம்ம சொல்ல முடியும். ஏன் அதை செய்யவில்லை? இது என்னுடைய ஒரு கேள்வியாகத்தான் இருக்கிறது. நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய சைவ வைணவத்தைச் சேர்ந்த பக்தர்கள், தொண்டர்கள் இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய மதம் சார்ந்த பல்வேறு விஷயங்கள் ஓலைச்சுவடிகளில் அழிந்து கொண்டிருக்கிறது. அதை நாம் பதிப்பிப்பதற்கு என்னென்ன நிதி இல்லை? தண்டபாணி தேசிகருடைய அவர் எழுதிய முருகர் பற்றிய சுவடிகள் எல்லாம் இன்றைக்கு எங்களுடைய உலக தமிழராட்சி நிறுவனத்திலே அது பதிவாக்கம் செய்து கொண்டிருக்கிறது. பல நூற்றுக்கணக்கான சுவடிகள் அது இன்றைக்கு அது வெளியே நூலாக ஒன்று ஒன்றாக வெளியே கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்ப இது போன்ற பதிப்பாய்வு பணிகள் தான் மிகப்பெரிய அளவிலே தொய்வடைந்து அழிந்து கொண்டிருக்கிறது. இளைய தலைமுறையினர் முக்கியமாக நீங்க செய்ய வேண்டியது, சித்த மருத்துவத்துறையிலே மிகவும் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தேவை நமக்கு இருக்கிறது. 4448 நோய்கள் தான் மனிதனுக்கு வரும் சொல்றான் சித்தன். நாடியை பிடிச்சிட்டு சொல்றான், ஒரு உடம்புக்குள்ள இத்தனை நோய் வரலாம், அதுல பல நோய்கள் வரலாம், பல நோய்கள் வராமலும் இருக்கலாம். ஆனால் 4448 நோய்கள் மட்டும்தான் இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு வரும் என்று அறுதியிட்டு சொல்லுகின்றான். அந்த அறுதியிட்டு சொல்வது மட்டுமல்லாமல் அந்த 4448 நோய்களுக்குமான பல்வேறு மருந்துகளை நம்முடைய சித்தர்கள் கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார்கள். இந்த 4448 நோய்கள் உள்ள என்னென்ன நோய்ங்கிறது பற்றி ஒரு பட்டியலும் அந்த மருத்துவம் உள்ள ஒரு சுவடி இன்றைக்கு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு நபரிடம் இருக்கிறது. ஆனால் அவர் தரமாட்டேங்கிறாரு. இன்னும் கொஞ்ச நாள் ஆனோட அவர் இறந்து போயிருவாரு, அந்த சுவடி அழிஞ்சு போயிடும். 4448 நோய் என்னன்னு தெரியாது, அதோடைய மருத்துவமும் அழிஞ்சு போயிடும். நான் ஒரு சித்த மருத்துவ குறிப்பு ஒன்று சொல்கிறேன். புற்றுநோய்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது 300 வகையான புற்றுநோய் இருக்கான் நம்முடைய சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. 300 வகையான சித்த மருத்துவத்திற்கும் அந்த 300 வகையான அந்த நோய்களுக்கும் 300 வகையான மருந்துகளை நம்முடைய சித்தர்கள் சொல்லியிருப்பதாக ஒரு குறிப்பு நான் படித்தேன். அவ எவ்வளவு பெரிய ஒரு ஆய்வுகள் செய்திருக்க வேண்டும். நாம் எல்லோருமே சித்த மருத்துவம்னு சொன்னோடனே ஏதோ ஒரு பட்டிக்காட்டான் 4 மூலிகை கசக்கி சாறு புழிஞ்சி குடிக்க சொல்லுவோம் அப்படின்னு நம்ம ஒரு இழிநிலையாக பார்க்கிறோம். ஆனால் நீங்கள் அதன் பின்னால் இருக்கக்கூடிய நுட்பமான தமிழருடைய அறிவை நீங்கள் பார்க்க வேண்டும். தமிழ் சான்றோர்களுடைய கண்டறிவை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்திலே கப்பல் கட்டக்கூடிய அறிவை கண்டுபிடித்தவன் தமிழன். மிகப்பெரிய கோயில் கட்டுமான பணியினை மிகப்பெரிய உச்சம் தொட்டவன் தமிழன். வானவியல் சாஸ்திரத்திலே உச்சம் தொட்டவன் தமிழன். இன்னும் சொல்ல போனால் பல்வேறு மருத்துவ முறைகள், இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன், நீங்க பாருங்க தமிழ்நாட்டில் பல்வேறு அதாவது ஆயுர்வேதத்தை பத்தி சொல்லுவார்கள், ஹோமியோபதி பத்தி சொல்லுவார்கள், யுனானி மருத்துவர் பத்தி சொல்லுவாங்க, எல்லா மருத்துவத்துக்கு பிறகு கடைசியில் தான் சித்த மருத்துவத்தை பத்தி பேசுவாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சாபக்கேடு என்னன்னா, தமிழருடைய அறிவு சார்ந்த எந்த விஷயமாக இருந்தாலும் அது புறந்தள்ளப்படும். மிக உன்னதமான மருத்துவம் தமிழ் சித்த மருத்துவம். பல இடங்களிலே சித்த மருத்துவ குறிப்புகள் அப்படியே பெயர் மாற்றப்பட்டு வேறு மருத்துவமாக வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய சித்தர்கள் எழுதின அந்த மருத்துவ குறிப்புகளை வைத்து மருந்தை தயாரிப்பார்கள், ஆனால் பெயர் ஆயுர்வேதம் என்று இருக்கும்.
இதுவும் நடந்து கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். ஆந்திராவில் இருக்கக்கூடிய மைய ஆயுர்வேத சித்தா அந்த ஆய்வு நிறுவனத்தில் ஏறத்தாழ 800க்கும் மேற்பட்ட சித்த மருத்துவ அரிய சுவடிகள் அங்கே இருக்கு. அதற்கு அங்கே அங்கே நடக்கிற சில விஷயங்களை நான் சொல்ல முடியல. அப்ப எல்லா இடங்களிலும் நம்முடைய மரபுகள் ஒன்றை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் மாணவர்களே, ஆய்வு செல்வங்களே, அல்ல பேராசிரியர் பெருமக்களை, நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, உலகத்திலே மிக பழமையான இனம் தமிழினம், உலகத்திலே மிக பழமையான அறிவு சார்ந்த இனம் தமிழினம். அந்த அறிவு கொடையை உலகமெல்லாம் வழங்கியிருக்கிறான், உலகத்திற்கே வழங்கியிருக்கிறான். அது மருத்துவமாக இருந்தாலும் சரி, வானவியலாக இருந்தாலும் சரி, மந்திரமாக இருந்தாலும் சரி, ஜோதிடமாக இருந்தாலும் சரி, கணிதமாக இருந்தாலும் சரி, இப்படி கணக்கற்ற அறிவு செல்வங்கள் ஓலைச்சுவடிகளை புதைந்து கிடக்கின்றன, அழிந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த ஓலைச்சுவடிகளை பாதுகாப்பதற்கும் அந்த ஓலைச்சுவடிகளை பதிப்பிப்பதற்கும் தான் இந்த 21ஆம் நூற்றாண்டிலே தமிழர்களாகி நாமும் முன்வர வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், நாட்டார் வரலாறு, குறிப்பாக கிராமப்புற மக்களுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய, கிராமப்புற தெய்வங்களுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய 600க்கும் மேற்பட்ட சுவடிகள் இருக்கிற 564 சுவடிகள் நானே கண்டுபிடிச்சிருக்கேன். இதை எப்ப பதிப்பிக்கிறது? ஏன் ஆயுள் போதாது? நான் இந்த 564 சுவடி நான் பதிப்பிக்கல செத்து போயிருவேன். 300 சுவடி நான் பதிப்பிச்சோம்னா அதுவே பெரிய விஷயம். அப்ப மீதி சுவடி யார் பதிப்பிக்கிறது? ஒவ்வொரு இடங்களிலும் சுவடிகள் அழிந்து அழிந்து அதை அள்ளி குப்பையாக போடுவதை நீங்கள் பார்த்தீர்களா? கண்ணீரே வரும். இணையதளத்தில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், சுவடிகள் சில்லி சில்லியாக உடைந்து குப்பையாக குமிந்து கிடக்கக்கூடிய போட்டோகள்லாம் எடுத்து எடுத்து போட்டுட்டே இருக்காங்க. அப்போ இந்த சுவடிகளை திரட்டுவது, இரண்டாவது பதிப்பிப்பது, மூன்றாவது அதை ஆய்வு செய்வது என்பது இன்றைய இளைய தலைமுறையினருக்கு ஒரு பெரிய வழி, ஒரு பெரிய இடம் காலியாக இருக்கிறது. நீங்கள் வந்தால் உங்களுக்கான அறிவு செல்வத்தையும் உங்களுக்கான அடையாளத்தையும் அள்ளி அள்ளி எடுக்கலாம். சித்த மருத்துவமா, ஜோதிடமா, வானவியலா, கணிதமா, ஆவணங்களா, அறிவியலா, விஞ்ஞானமா, இப்படி நிறைய செல்வங்கள் நம்முடைய ஓலைச்சுவடிகளிலே நமக்கு அதிகமாக கிடைக்கிறது. இந்த சுவடிகளை எல்லாம் முதலிலே மாணவர்கள் பதிப்பாய்வு செய்யக்கூடிய இடம் மிகப்பெரிய வெற்றிடமாக இருக்கிறது. அந்த வெற்றிடத்தை நீங்கள் நிரப்பினீர்கள் என்று சொன்னால் உண்மையிலே தமிழ் சமூகம் இன்னும் ஒரு 50 ஆண்டுகள் கழித்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த சமூகமாக, ஒரு மிகப்பெரிய அறிவார்ந்த சமூகமாக இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் எந்த இனம் மூத்த இனமாக இருக்கிறதோ அந்த இனத்தினுடைய அறிவு சொத்து திட்டமிட்டு அளிக்கப்படும். நான் உதாரணத்துக்கு சொல்றேன், சீன பெருஞ்சுவரை கிமு 220ல் கட்டும் பொழுது அப்பொழுது ஆட்சி செய்த மன்னன் நம்முடைய கான்ஃபியூசியஸ் எழுதிய பல நூல்கள் அந்த மக்களை புரட்சியை ஏற்படுத்திவிடும் என்று சொல்லி அந்த நூல்களை எல்லாம் ஒற்றமா தீயில போட்டு எரிச்சாங்க. இது ஒரு செய்தி. ஹிட்லர் வந்து ஆட்சிக்கு வந்ததும் முத முதல்ல அங்கே மாணவர்களை வைத்து கலவரத்தை தூண்டி ஜெர்மன் பல்கலைக்கழகத்தில் இருந்த பல லட்சக்கணக்கான நூல்களை முதல்ல எரித்து சாம்பலாக்குனாராம். அடுத்து இன்னொன்று, இந்த லெனின் கிரேட் நூலகம் 1988 400,000 நூல்கள், அரிய நூல்கள் மொத்தமாக எரித்து சாம்பலாக்கப்பட்டது. ஈழத்தில் உங்களுக்கு தெரியும், ஈழத்தில் இருந்த யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்டது. எதற்காகனா, ஒரு இனத்தினுடைய அடையாளத்தை முற்றிலுமாக தகர்த்தெரிப்பது அல்லது அந்த இனத்தினுடைய அடையாளத்தை முற்றிலுமாக அழித்து ஒழிப்பது. இந்த அடிப்படையில் தான் இந்த ஓலைச்சுவடிகளும் திட்டமிட்டு நமக்கு இந்த ஓலைச்சுவடிகளை வெளிநாட்டவர்கள் எடுத்துச் சொல்வது, இங்கே மூட நம்பிக்கைகளாலும் இயற்கையாகவும் செயற்கையாகவும் அழிப்பது தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. இதுவரையும் அழிந்திருப்பது கணக்கே கிடையாது. வெந்நீர் வைப்பது, குதிரைக்கு வெந்நீர் வைப்பதற்கு 200 நாட்களுக்கு மேல் எரிக்கப்பட்ட வரலாறு மதுரையில் நடந்திருக்கிறது. தென்காசியிலே கோயில் முன்னாலே மிகப்பெரிய வேள்வி எழுப்பி நெய்யில முக்கி முக்கி போட்டு எடுத்த நிகழ்வும் நடந்திருக்கிறது. ஆறுகளிலே மூட நம்பிக்கையிலே தேர் போல கட்டி விட்டுருக்காங்க ஓலைச்சுவடிய. அது மட்டுமல்லாம பழையன கழிதலும் புதியன புகுதிலும் என்று சொல்லிக்கொண்டு தீயிலே போகி நெருப்பிலே போட்டு பலாயிரக்கணக்கான சுவடிகளை எரித்து சாம்பலாக்கி இருக்கிறார்கள். அதுபோல காழ்ப்புணர்வு, மத காழ்ப்புணர்விலே அனல்வாதம் புனல்வாதம் செய்து அனலிலே ஓலைச்சுவடியை போட்டு எரித்திருக்கிறார்கள், புனலிலே விட்டு எரித்திருக்கிறார்கள். இதை சைவர்களும் செய்திருக்கிறார்கள், வைணவர்களும் செய்திருக்கிறார்கள், சமணர்களும் செய்திருக்கிறார்கள், பௌத்தர்களும் செய்திருக்கிறார்கள். மடங்களும் நிறைய சுவடிகளை அளித்திருக்கிறது. அவங்களுடைய அந்த மதம் சார்ந்த சுவடிகளை மட்டும்தான் பாதுகாப்பார்கள், மற்ற சுவடிகளை அழித்து விடுவார்கள். உங்களுக்கு தெரியும், உவேஸ் அவர்கள் வளையாபதி சுவடியை கண்டுபிடித்தும் மீண்டும் அந்த மடத்திற்கு போய் சுவடியை பார்க்கின்ற பொழுது அந்த சுவடி கிடைக்கல. வளையாபதி என்று சொல்லக்கூடிய காப்பியம் இந்த நிமிடம் வரை நமக்கு கிடைக்கல. கண்ணால்
அவர் பார்த்திருக்கிறார், பழையாபதி சுவடியை கண்ணால் பார்த்திருக்கிறார். ஆனால் மீண்டும் அதை எடுக்க சென்ற பொழுது சுவடி கிடைக்கல. காரணம் மத காழ்ப்புணர்வு தான், வேற ஒண்ணுமே கிடையாது. மாணவர்கள் ஒரு விஷயத்தை மட்டும் நேரம் வேற ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், நான் முடித்துக் கொள்ளலாம் கொள்ளலாம் என்ன பேசிட்டு இருந்தா நான் நிறைய பேசிட்டே இருப்பேன். அந்த ஓலைச்சுவடி துறையில முக்கிய முக்கியமான விஷயம், லட்சக்கணக்கான ஓலைச்சுவடிகள் பதிப்பிக்காமல் அழிந்து கொண்டிருக்கிறது, திரட்டப்படாமல் அழிந்து கொண்டிருக்கிறது. உலக நாடெல்லாம் ஓலைச்சுவடிகள் எடுத்து செல்லப்பட்டு அங்கையெல்லாம் அந்த நூலகங்களிலும் பல்வேறு பாதுகாப்பங்களிலும் சுவடிகள் அழிந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவின் பிற மாநிலங்களில், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, குஜராத், கல்கத்தா, இப்படி பல மாநிலங்களில் பலாயிரக்கணக்கான ஓலைச்சுவடிகள், தமிழ் சுவடிகள் இருக்கிறது, அவையும் அழிந்து கொண்டிருக்கிறது. கேட்பாரற்று, தீண்டுவாரற்று, பார்ப்பாரற்று, கணக்கற்ற அறிவு செல்வங்கள், நம்முடைய அறிவு பொக்கிசங்கள், நம்முடைய முன்னாருடைய அறிவில் விளைந்த முத்துக்கள் அத்தனையும் அழிந்து கொண்டிருக்கிறது. இளைஞர்கள் இன்றைக்கு நாவல்களையும் சிறுகதைகளையும் புதுக்கவிதைகளையும் எடுத்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் எப்பொழுது வேண்டுமானாலும் ஆய்வு செய்து கொள்ளலாம். ஆனால் ஓலைகளிலே இருக்கக்கூடிய அறிவு சொத்து ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். தமிழர்கள் 50,000 ஆண்டு பழமையான மொழி குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். உலகத்திலே நீங்க விக்கிபீடியாவில் எதுல வேணாலும் பாருங்க, உலகத்திலே உலகத்தில் மூத்த மொழி தமிழ் என்று தான் இருக்கிறது. அந்த தமிழர்கள் மிக நீண்ட பாரம்பரியத்துக்குரியவர்கள். ஒன்றை நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன், சங்க இலக்கியத்திலே மிக தெளிவாக சொல்லுகின்றார்கள், தெலுங்கு மொழி சங்க காலத்திலேயே அது வேற்று மொழியாக மாறிவிட்டது. 2,000 ஆண்டுகளுக்கு முன்பே 9 பாடல்களில் மிக தெளிவாக சொல்லுகின்றார்கள். நம்முடைய தலைவன் பொருள் தேட செல்லுகின்றான், அப்பொழுது புலவர்கள் பாடுகின்றார்கள், என்ன சொல்கிறார்கள், தலைவன் வேற்று மொழி பேசக்கூடிய வேற்று நாட்டவர்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு போறான்னு சொல்றான். அப்போ தெலுங்கு மொழி என்பது 2,000 ஆண்டுகளுக்கு முன்பே வேற்று மொழியாகிவிட்டது. கன்னட மொழியும் மிக நீண்ட காலத்திற்கு முன்பே, இன்னும் சொல்ல போனால் கிரேக்க நாடகங்கள்லாம் கன்னட மொழி கூறுகள், அந்த எழுத்து கூறுகள் இருக்கிறான். அப்போ மிக நீண்ட காலத்திற்கு முன்பே கன்னட மொழியும் நம்மளில் இருந்து பிரிந்து போய்விட்டது. ஆனால் நம்ம 200 வருஷத்துக்கு முன்னால கால்டுவல், எல்லிஸ் போன்றவர்கள் அறியாமையால் செய்த பிழையினால் நம்முடைய மொழியை வேறொரு மொழிகளோடு கொண்டு இணைத்துக் கொண்டு நம்முடைய தமிழருடைய பாரம்பரியம், பண்பாடு, வரலாற்றை வேற யாருக்கோ தாரை வார்த்து கொடுப்பது என்பது மிகவும் பரிதாபமான ஒரு செயல்பாடு. நம்முடைய வரலாறு என்பது தமிழருடைய வரலாறு, மலையாளிகளுடைய வரலாறு அது தனித்த வரலாறு, கன்னடர்களுடைய வரலாறு தனித்த வரலாறு, தெலுங்கருடைய வரலாறு தனித்த வரலாறு. இப்படி வரலாறு என்பது ஒவ்வொரு இனங்களுடைய வரலாறு தனித்த வரலாறு, தமிழருடைய வரலாறு 50,000 ஆண்டுகள் வரலாறு தனித்த வரலாறு. இந்த வரலாறை நிறுவுவதற்கு பல லட்சம் சுவடிகள் இன்றைக்கும் நம் கண்முன்னே நின்று கொண்டிருக்கிறது, அழிந்து கொண்டிருக்கிறது. இளைஞர்களே, பேராசிரியர் பெருமக்களே, பாருங்கள், நம்முடைய ஓலைச்சுவடிகளை மீட்டெடுப்போம், நம்முடைய பாரம்பரியத்தை மீட்டெடுப்போம், நம்முடைய வரலாற்றை மீட்டெடுப்போம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.